பீட்டா ப்ரீடிங்க்கு ஃபீமேல் ஃபிஷ் இப்படி தான் சூஸ் பண்ணணும். நல்லா ஹெல்த்தியான ஃபிஷ்ஷாக பார்த்துக்கோங்க, எக்கு நிறையா இருக்க ஃபிஷ்ஷாக பார்த்துக்கோங்க. ஃபிஷ் பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஒயிட் கலரில் எக் மாதிரி தெரியும். இது தான் பார்த்திங்கன்னா ஃபீமேலுக்கான அறிகுறி. இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபீமேல் வந்து ப்ரீடிங்க்கு தயார்படுத்தலாம். இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நான் எடுத்துக்கிறேன். மேல் வந்து பார்த்திங்கன்னா அதே கலரில் ஒரு வந்து மேல் வந்து எடுத்துருக்கேன், ஆஃப் மூன் மேல். இது வந்து சூப்பராக ஒரு ஹெல்த்தியான ஒரு மேல், பபுள்னஸ்லாம் கட்டி வச்சிருந்துச்சு, அதனால் வந்து நான் எடுத்துக்கிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம கொஞ்சம் கண்டிஷன் பண்ண வாட்டரில் இந்த மேலே வந்து கொஞ்சம் நேரம் நம்ம வந்து இந்த வாட்டர் பிஹெச் லெவலில் மெயின்டைன் ஆகிறதுக்காக கொஞ்சம் நேரம் இப்படி வைக்கணும். ஒரு 20-30 மினிட்ஸ் வச்சாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மண்ட் லீஃப் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்டரில் இன்ஃபோசிட்டியை கிரியேட் ஆக வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்மண்ட் லீஃப், அதனால் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீமேல் ஃபிஷ்ஷையும் நம்ம எடுத்து வந்து இதில் ஆட் பண்ணணும். மேல் விட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபீமேல் ஃபிஷ் ஆட் பண்ணுங்கள். ஃபீமேல் ஃபிஷ் அதே மாதிரி மேலே எப்படி வச்சோமோ அதே மாதிரி தான் வைக்கணும். இது வந்து டே ஒன் ப்ராசஸ், டே ஒனில் நம்ம இப்படி தான் பண்ணணும். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பாலித்தீன் ஷீட் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா மேல் வந்து பபுள் நெஸ்ட் கட்டுறது ஈஸியாக இருக்கும், பபுள் நெஸ்ட் அவ்வளோ சீக்கிரத்தில் கலையாது. ஸோ அதனால் வந்து பாலித்தீன் ஷீட் வந்து போட்டுக்கலாம். அப்புறம் டே 2 வீடியோ நாளைக்கு வரும், டே 3 வீடியோ நாளைக்கு வரும். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நீங்கள் எல்லா வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.